கருப்பினத்தவரான சியாலோ ஜான்டோகோ இன பாகுபாடு காரணமாக புறக்கணிக்கப்படுறாரு கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் த ஆப்ரிக்கன் டாக்டருடைய கதை பிரான்ஸ் நாட்டில் மருத்துவ படிப்பை முடித்த ஒரே கருப்பினத்தவர் சியாலோ ஜான்டோகோ தன்னுடைய நாட்டுக்கு போன ஊழல் தலைவருக்கு தனிப்பட்ட மருத்துவராக இருக்க வேண்டி வரும் அப்படிங்கிற சூழலால் ஃப்ரான்ஸ் நாட்டிலேயே குக்கிராமத்தில் சேவையை தொடர நினைக்கிறாரு இந்த கதைக்களம் நடக்கும் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இவருக்கு மனைவி ஒரு மகள் ஒரு மகன் இருக்கிறாங்க இவங்களையும் இங்கேயே அழைக்கிறாரு பிரான்ஸ்னதும் ஈபுல் கோபுரம் பெரிய கட்டிடங்கள் நவீனமான இடங்கள்னு கற்பனையில மிதக்கிறாங்க அவருடைய மனைவி நகரம் இல்ல அப்படின்னு சியலோ ஜான்டோக்கோ சொல்றத காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது பச்சை கிளி பாடும் ஊரு பஞ்சு மெத்த புல்ல பாரு அப்படின்னு கற்பனை இல்ல மகேஸ்வரி வந்து வறட்சியான ஊரை பார்த்து அதிர்ச்சி ஆவறது போல நகரத்தை எதிர்பார்த்து வந்து கிராமத்தை பார்த்து அதிர்ச்சி ஆவறது ரொம்பவே நகைச்சுவை குக்ராமம் என்றாலும் இப்படிப்பட்ட இடத்தில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்க வைக்க இடம் சியாலோ ஜான்டோகோவை மருத்துவராக அழைத்து வரும் அந்த ஊர் வெள்ளைக்கார மேயர் மட்டும்தான் இவர்கிட்ட அன்பாக இருப்பார் மற்றவங்களாம் விலகியே இருப்பாங்க மற்றவங்க கிட்ட பழக சியாலோ ஜான்டோகோ முயற்சி எடுத்த சிலர் ஒத்து வந்தாலும் சிகிச்சைக்கு இவர்கிட்ட வராமல் பக்கத்து ஊருக்கு போவாங்க ஒரு நோயாளி கூட வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கவலையில் சியாலோ ஜான்டோகோ இருப்பார் நேர்மறை எண்ணங்களை கொண்ட சாண்டோகோ அனைவரிடமும் அன்பா பழகுவார் இந்த நிலையில காண சேலோ ஜாண்டகோ குடும்பத்தினர் இவங்க கிராமத்துக்கு வர ஒரே கலைவரம் ஆயிடும் வெள்ளையர்கள் மிக நாகரிகமாக நடந்து கொள்ள ஊரில் இருந்த வந்த இவங்க குடும்பத்தினரோ கொண்டாட்டமாக இருக்க செயலோ ஜாண்டோகோ விழி பிதுங்கி விடுறாரு ஏற்கனவே ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க இதில் இவங்க செய்ய கலாட்டாவில் நம்ம சோழி சுத்தம்னு கடுப்பாயி விடுறாரு இது எப்படின்னா பணக்காரர்கள் நாகரிகன்ற பெயரில் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் ஏழைகள் கொண்டாட்டமாக இருப்பாங்க அதுபோல் இங்கே நடக்கும் நமக்கு பார்க்க செம்ம காமெடியா இருக்கும் இப்படித்தான் இருக்கணும்னு தோணும் இந்த நிலையில அனைவரும் மருத்துவத்துக்கு பக்கத்து ஊருக்கே போக எப்படியாவது இவர்கிட்ட வரமாட்டாங்களா அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிச்சிடும் கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கதை எல்லாரையுமே பார்க்க வைக்கக்கூடிய ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லப்படுது படம் இன்னும் கொஞ்சம் நீளாதா அப்படின்னு நினைக்க